ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தையில் ஐந்தாவது வார்த்தை பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. தொண்டமான் அப்படிங்கிறவர் தொண்டமான் சக்கரவர்த்தி, தொண்டமண்டலத்தரசன், தொண்டமான் சக்கரவர்த்தி என்று பிரசித்தியாக போற்றக்கூடியவர். திருவேங்கடமுடையானிடத்திலே இவர் பேசக்கூடியவர் என்று சரித்திரங்கள்ல பாக்குறோம். ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியத்திலே இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி தான் ஆதி வராக பெருமாளுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் கோவில்களை நிர்மாணித்தான் முதலிலே என்று காண்கிறோம். கனவிலே இவனுக்கு தோன்றியதாகவும் வேடுவர்கள் வந்து சொன்னதாகவும் மேலே சென்று புற்றிலே மறைந்திருந்த ஆதிவராக பெருமாளுக்கு பாலபிஷேகம் செய்ய உள்ளே இருந்து பெருமாள் வெளிப்பட்டார் என்றும் அந்த பெருமாளை காட்டிக் கொடுக்க சுவாமி புஷ்கரணி கரையின் மறுபக்கத்திலே ஸ்ரீனிவாசனுடைய திருவிக்கிரகம் இருக்கிறது என்று சொல்ல அங்கும் அந்த பெருமானை திரும்பவும் புனருத்தாரணம் செய்து கோவில்களை அமைத்தார் என்றெல்லாம் சரித்திர பாகம் சொல்லப்படுகிறது. இவர் எந்த அளவுக்கு இருந்தார்னா பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய சங்க சக்கரங்களையே இவருக்கு கொடுத்து இவர் போரிலே ஜெயித்து வருவதற்கு இவருக்கு தன்னுடைய ஆயுதங்களையே கொடுத்தார் ஸ்ரீனிவாசன் என்றும் கேள்விப்படுகிறோம். பிற்காலத்துல அந்த ஆயுதங்களைத்தான் சுவாமி ராமானுஜர் திரும்பவும் இவருக்கு சமர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி பகவானிடத்திலே மிகுந்த அன்போடு அவரோடு பேசி உலாவக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு சக்கரவர்த்தி தான் தொண்டமான் சக்கரவர்த்தி. இவரை பத்தி பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அஞ்சாம்பத்திலே எட்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம், துளங்கு நீள்முடி அரசர்தம் குறிசில் தொண்டை மன்னவன் தின்தரல் ஒருவர்க்கு உளங்குள் அன்பினோடு இன்னொருள் சுரந்து என்று இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். உயர்ந்தவன் துளங்கு நீள்முடி அரசர் தம் குறிசில் தொண்டை மன்னவன் தின்திரல் நல்ல பிரபா பராபிபவன சாமர்த்தியம் நிறைந்தவன் இந்த அரசன், அவனுக்கு பெருமாள் அன்போடு அருள் புரிந்தார், பல விஷயங்களை காட்டினார் என்று இவர் இறை அருளுக்கு பூரண பாத்திரமானவர் என்பதை அந்த பெரிய திருமொழியிலையும் பார்க்கிறோம். அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி ஒரு தடவை ஆட்சி செய்து கொண்டு வர இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்த ஒரு அந்தனர் பிராமணர் கூர்மன் அப்படின்னு அவருக்கு பேர், அவருக்கு காசியில போய் உடலை விடணும், வாரணாசி காசி அந்த இடத்துல போய் தன்னுடைய உயிரை விட வேண்டும்னு ஆசைப்பட்டார். ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலே அவர் உயிர் நீத்தார். அப்ப அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தார், அந்த பிள்ளைக்கு பேர் கிருஷ்ணசர்மா அப்படின்னு பிள்ளைக்கு பேர். அந்த பிள்ளை சரி அப்பாவுடைய அஸ்தியையாவது கொண்டு போய் காசியில கங்கையில போய் கரைப்போம் என்று ஆசைப்பட்டு தன்னோடு இருந்த தன்னுடைய மனைவி ஒரு பெண் பிள்ளை அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும், சரி ஒரு குழந்தையையும் மனைவியையும் யார் பார்த்து கொள்ளுவார்கள் என்று பார்த்து தன்னுடைய மனைவி மக்கள் இருவரையும் கொண்டு போய் தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்துல பிரார்த்திக்கிறான். என்னோட பேர் கிருஷ்ணசர்மா, நான் தென் திசையில் இருக்கிற சக்கரபுரி என்ற ஊர்ல வாழக்கூடியவன். என்னுடைய தந்தையினுடைய அஸ்தியை நான் கரைப்பதற்காக காசி வரை வாரணாசி வரை சென்று வர வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் நம்ம வண்டி காடி எல்லாம் கிடையாது, போயிட்டு வரணும்னா மாசக்கணக்கு ஆகலாம், நடந்தே போய் பொறுமையா போயிட்டு வரணும், அதனால நாள் எடுக்கலாம். அது வரையில் நான் திரும்பி வர்ற வரையிலே என்னுடைய மனைவியையும் குழந்தையும் தங்கள் பாதுகாப்பிலே விட்டு செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ராஜா இது என்ன சின்ன விஷயம், இவ்வளவு பெரிய அரண்மனை என்ன கஷ்டமா என்று பார்த்து நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்தார். இவருடைய மனைவி குழந்தை இருவரையும் கொண்டு போய் இவர்களுக்கு வேண்டிய 6 மாசத்துக்கு வேண்டிய ஆகாரங்கள் அரிசி பருப்பு வேற என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உள்ள செய்து அவர்களை கொண்டு போய் ஒரு அழகான இடத்திலே உள்ளே வைத்து ஒரு வீட்டுக்குள்ள வச்சு எல்லா பொருள்களும் அவங்க வாழறதுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொடுத்து வெளியில கதவை போட்டு போட்டுட்டார். மிஸ் ஆயிடக்கூடாது, இவங்க காணாம போயிடக்கூடாது, இவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ள வைத்து பூட்டி விட்டார். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு எவ்வளவோ காரியங்கள் காரியக்கிரமங்கள் என்ன பண்றது, அதுல இதை மறந்தே போயிட்டார் இவங்களை. சில காலம் கழிந்த உடனே அந்த கிருஷ்ணசர்மா என்ற அந்தனர் வந்து நிக்கிறார். அவர் வந்த உடனே பார்த்து ராஜாவினிடத்துல சந்தோஷம், உம்முடைய உதவியினால நான் போய் என்னுடைய தந்தையினுடைய அஸ்தியெல்லாம் கரைத்து வைத்து விட்டேன், அதனால என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் என்னிடத்தில் கொடுங்கோள், மிக்க நன்றி அப்படின்னார். இப்போதான் இவருக்கு ஞாபகமே வருகிறது ராஜாவுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி ஆஹா மறந்தே போய்விட்டோமே என்ன நடந்ததுன்னே தெரியலையேன்னு சொல்லி சுதாரித்து கொண்டு நம்பிக்கையோட நான் தான் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம்
பிள்ளை மனைவியையும் மக்களையும் திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக மலைக்கு அனுப்பியிருக்கிறேன், நாளைக்கு வந்து விடுங்கள், நாளைக்கு வந்த உடனே அவர்களை நீங்கள் அழைத்து போகலாம் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டார். அதுக்குள்ள தன்னுடைய காவலாளியை அனுப்பி போய் என்ன நடந்தது உண்மையில் அந்த வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சமே, அவங்க சாப்பிட்டு கொண்டு அவங்க வாழட்டும்னு சந்தோஷமா ஏற்பாடுகளை பண்ணி வச்சமே, போய் அவர்களை கதவை திறந்து போய் பார்த்துட்டு வாருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. காவலாளி போய் பார்த்து விட்டு ஓடி வருகிறான், கதறிக்கொண்டே வருகிறான், ராஜா தவறு நடந்து விட்டது, தவறு நடந்து விட்டது, உள்ளே அவர்கள் இருவரும் பல நாள் நம்ம உள்ளேயே வைத்ததுனால பட்டினியாலேயும் தாகத்தினாலேயும் இறந்து போய்விட்டார்கள், அவங்க இல்லை உயிரோடு இல்லை, இருவரும் பிணமாக கிடக்கிறார்கள்னு சொன்னான். பிணமாக கிடக்கிறார்கள் உடனே தொண்டமான் சக்கரவர்த்தி கதிகலங்கி போனான். பேர்பட்ட பாவம் செய்து விட்டோம், ஒன்று நம்பிக்கை துரோகம், இரண்டாவது இரண்டு உயிர்கள் போவதற்கு நாம காரணமாக இருந்துட்டோமே, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று தன்னுடைய ஜாக்கிரதை இல்லாத தன்மையை நினைத்து மிகவும் நொந்து போனான். சரி, என்ன பண்ணலாம்னு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், நேரடியாக கீழே அங்கிருந்து ஒரு சுரங்கப்பாதை வச்சிருந்தானான் தொண்டமான் சக்கரவர்த்தி காலத்திலே. திருப்பதியிலன்னா கீழே கபில தீர்த்தம் பக்கத்துல போனாக்கா அந்த தீர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கு, அந்த குகையில இருந்து நேரடியாக ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, திருவேங்கடமுடையான்ட்டு வேகமா போயிடலாம். அந்த பாதை சுரங்கப்பாதை வழியாக வேகமாக திருவேங்கடமுடையான் இடத்துல வந்து விழுந்து பகவானை சேவித்து கண்கள்ல நீரோட தாரை தாரையாக, பகவானே பகவானே எப்பேற்பட்ட பாவம் செய்து விட்டேன், என்னை நம்பி வந்த பிராமணன் அவருடைய பிள்ளைகள் அவர்களை காப்பாற்றுகிறேன்னு சொல்லி கவனக்குறைவாலே மதியின்மையாலே அவர்களை மறந்து விட்டு விட்டேன், அவர்கள் பிணமாக கிடக்கிறார்களே, இப்ப அந்த அந்தனர் வந்து நிற்கிறாரே, அவருக்கு திரும்பவும் நான் அவருடைய குழந்தைகளை கொடுக்கலனா இது பிரம்மஹத்தி தோஷத்தை போல ஆகிவிடுமே, அறியாமல் செய்த இந்த பிழையை நீயே பொறுத்தொருள்வாய், என்னை நீர்தான் காப்பாற்ற வேண்டும், அந்த பிராமணன் ஏதாவது வந்து சாபம் கொடுத்து விட்டால் அது நிகழ்ந்து விடுமே, இது நான் வேண்டுமென்றே செய்ததல்ல, கவனக்குறைவால் ஏற்பட்டது, ஒத்துக்கொள்ளுகிறேன், பகவானே நீயே காப்பாற்றுவாய் என்று சீனிவாச பெருமானை பார்த்து பிரார்த்திக்க, அந்த பகவானும் சரி கவலைப்படாதே, அவனுடைய மனைவிக்கு சுதர்மினி என்று பேர், கிருஷ்ண சர்மா என்பது அந்த அந்தனருக்கு பேர், சுதர்மினின்னு அந்த பெண்ணுக்கு மனைவிக்கு பேர், அவளும் பகவானிடத்திலே மிகவும் பக்தியோடு இருந்தவர், கிருஷ்ண சர்மாவும் பக்தியோடு இருந்தவர், அந்த கிருஷ்ண சர்மா தான் காசி யாத்திரைக்கு போகும்போது உன்னிடத்தில் அவனுடைய மனைவியையும் மக்களையும் விட்டு போனதை மட்டுமல்ல, அவன் என்னிடத்தில் வந்து எம்பெருமானே நான் காசி யாத்திரைக்கு சென்று வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டுதான் போனான், அப்ப என்னை தொழுது விடைபெற்று போனதனாலே அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது, அதனாலே அப்படி பக்தியோடு இருந்தவன், நீயும் சாமான்யமானவன் அல்ல, மிக உயர்ந்த அரசன், தர்மத்தோடு வாழக்கூடியவன், அதனால உன்னுடைய வார்த்தையும் காப்பாற்றுவதற்காகவும் என்னை நம்பி விட்டு போனதற்காகவும் இப்பொழுது அவர்களை காப்பாற்றிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அந்த இடத்திலே கோண தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கு, பாண்டு தீர்த்தம்னு சொல்லுவாங்களாம், கோண தீர்த்தம் என்றும் சொல்லுகிறார்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை ஸ்ரீ விஸ்வக்சேனரை அழைத்து அவர் மூலமாக அந்த தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லி, அதை கொண்டு போய் இறந்து கிடக்கிறவர்கள் மேலே தெளிக்க சொல்லி, அது தெளித்தவுடனே பிணமாக கிடந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். அதனால பகவானுடைய அழகான தீர்த்தத்தை தெளித்ததனாலே அந்த பிணங்கள் மேல போய் பகவானுடைய அந்த அழகான தீர்த்தங்களை தெளித்ததனால அந்த பிணமும் உயிர் பெற்று எழுந்து கொள்ள, அவர்களையும் அந்த கிருஷ்ணசர்மன் இடத்திலே சுதர்மினி என்ற அந்த பெண்ணையும் சேர்த்து அவர் பிள்ளைகளையும் சேர்த்து அவர்களுக்கும் வேண்டிய கடாட்சங்களை புரிந்து அனுப்பி வைத்தான் திருவேங்கடமுடையான் என்று இந்த சரித்திரம். அந்த சரித்திரத்தில இருந்துதான் இதை எடுத்து காட்டுகிறார், பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. இப்ப இந்த வார்த்தையில நமக்கு ஒரு சின்ன சந்தேகம், பிணமெழுப்பி விட்டது யார், தொண்டமானா இல்லை சீனிவாச பெருமாளா? தொண்டைமான் தான், ஏனென்றால் தொண்டைமான் தான் பரிதவித்து போய் அவர்கள் கட்டாயமாக கொடுப்பேன் என்று எம்பெருமான் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோட நாம செய்வோமா, ஒரு பிணமானவங்க போய் திருப்பி உயிர் பெற்று விடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு எங்கிருந்து வரும், அப்ப திருவேங்கடமுடையான் இடத்துல அந்த அளவுக்கு நம்பிக்கை, அந்த அளவுக்கு தான் தர்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்ற விசுவாசம் இருந்ததனாலே பிணத்தை எழுப்பி கொடுத்துட முடியும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கு இல்லையா, அதனால தொண்டமான் சக்கரவர்த்தி தான் பகவானுடைய கருணை என்கின்ற மழையை
உபயோகப்படுத்தி அவனிடத்துல தனக்கு இருக்கும் அன்பு, அந்த அன்போடு தான் பிரார்த்தித்த விஷயத்தை பகவான் தனக்கு செய்து கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் இல்லையா. அதனால தான் பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே என்று சொல்லுகிறார்கள். அப்ப திருவேங்கடமுடையான் இடத்துல அந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு இருந்த விசுவாசம், திட விசுவாசம், பேரன்பு, அப்படி இருந்த அந்த அன்போ விசுவாசமோ பகவானிடத்துல தொண்டமான் சக்கரவர்த்திக்கு இருந்தது போல எனக்கு எம்பெருமானிடத்துல இல்லையே அப்படின்னு தான் தனக்கு அந்த ஞானம் இல்லை, பகவானிடத்துல அவருக்கு இருந்த அந்த ஞான விசுவாசம், திட விசுவாசம் அடியேனுக்கு இல்லையே என்றுதான் இந்த ஐந்தாவது வாக்கியம் பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே என்று சொல்லுகிறார். பிணம்னு வந்தவுடனே ஆறாவது வார்த்தை பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே, அடுத்த வார்த்தை பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே என்ன என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.